Hey all, assalamu alaikum, welcome and welcome back to my YouTube channel. So, you are safe, you are so stay safe. In this video, you will see the thumbnail and title. So, I will share a particular Instagram scam. So, okay. So, video will go to the video. Channel, if you subscribe to my channel, please subscribe. Click the bell icon. Click the bell icon. Then, you will see the notification of every video. You will see the so, the reason is that online platforms are shopping out, all purchase and the stuff is online. We have life easy acquired platforms. So, there are advantages and equal amount of disadvantages. So mainly for dress costumes la purchase pandrona nare apps irukku online la nare popular apps like Myntra, Ajio, Flipkart, Amazon appingra nare apps irukku adu poga ipo recent times la nare Instagram pages irukku ungalukku nallave theriyum Instagram ipo or popular trending app nu kuda sollalam online shopping pages nare romba bulk ah increase aayirukku so adhe mari ella pages pathi na sollala nare fraud forgery pandra pages nareyave Instagram la irukanga talking about every pages but there are certain pages who do such kind of works so andha mari ipo recently na or incident face panni 2 weeks munadi or 1 week ku munadi na or incident face panna so adha share panren enna na indha mari Instagram la or particular page you know ipo id varudhu ipo video ungalku na kandipa inshallah pakkradhukku munadi na post panniren so pakkradhu varadha adukana purchase la இந்த கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால நான் ஆன்லைன்லே தான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ மிந்த்ரா ஆஜியோ ஆப்பில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ இன்ஸ்டாகிராமில் எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும் ஸோ இந்த டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலி இன்ஸ்டாகிராமில் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் யூனோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நிறைய பார்க்குறனால ஃபீட் ஃபுல்லாக நமக்கு அதே பேஜஸ் தான் இருக்கும் ஸோ அப்படி ஒரு பேஜில் ஒரு ட்ரெஸ் பார்த்தேன் ஸோ அந்த பேஜோட இது லைக் யூனோ ரேட்டிங்ஸ் சொல்ல முடியாது ரிவ்யூஸ் எல்லாம் அவங்க ஹைலைட்ஸில் கொடுத்துருந்தாங்க அது அதெல்லாம் பார்த்தப்போ எனக்கு கொஞ்சம் ஓகே நல்ல பேஜ் தான் போல அப்படின்னு அதே மாதிரி அவங்க ஃபாலோவிங்கும் ஒரு 23.5K சம்திங் அந்த அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஸோ ஆப்வியஸாக என்னோட மைண்ட் செட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கொஞ்சம் அதிக ஃபாலோவர்ஸ் ஒரு கே கணக்குக்கு ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு நல்ல பேஜ் ஒரு ஜெனுவனான பேஜுங்கிற ஒரு அவ்வளோதான் எனக்கு இருந்துச்சு அந்த டைமில் ஸோ அதில் ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ் பார்த்தேன் அண்ட் நார்மலி நம்ம இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட் அவங்களோட பர்டிகுலர் ஐடிக்கு போய் பிங் பண்ணுவோம் டிஎம் பண்ணுவோம் ஸோ அந்த இல்லைன்னா அந்த பிக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போய் டிஎம் கேட்போம் இல்லைன்னா அதை அப்படியே ஷேர் பண்ணுவோம் அந்த மாதிரி டிஎம்ல போய் டெக்ஸ்ட் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு அவங்களுக்கு ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணேன் மெசேஜ் பண்ண அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்துட்டு எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி ஒன்று வந்துச்சு ஒரு பெரிய ஒரு டெக்ஸ்ட் அதெல்லாம் நான் வந்து இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுவேன் ப்ளீஸ் ஸோ அந்த பர்டிகுலர் பாப்அப் மெசேஜ் வந்துச்சு ஒரு அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருந்துச்சு ஸோ அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு பிடிச்சிருந்தா அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் லிங்க்ல இருக்கிற ஒரு நம்பருக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல அந்த அந்த நம்பர் கிளிக் பண்ணால் அந்த நம்பர் கிடச்சிச்சு ஸோ அதுக்கு வந்து நான் என்ன ட்ரெஸ்ஸை பார்த்தனோ அதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அவங்களுக்கு அனுப்பி அதோட ப்ரைஸ் அதெல்லாம் கேட்டேன் ஆப்வியஸாக கேட்டப்போ எனக்கு அவங்க கிட்ட இந்த ரிப்ளை வந்துச்சு அதோட காஸ்ட் வந்து சொன்னாங்க ஸோ அதோட காஸ்ட் அந்த ட்ரெஸ்ஸோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1799 ஸோ அந்த காஸ்ட் சொன்னாங்க நான் ரெண்டு ட்ரெஸ் ஆக்சுவலி அவங்ககிட்ட கேட்டேன் ரெண்டுத்துக்கும் காஸ்ட் சொன்னாங்க சரி ரெண்டுமே ஒட்டுக்கு ஆர்டர் பண்ண வேணாம் பிகாஸ் நமக்கு ஃபெமிலியரான ஒரு பேஜ் கிடையாது ஸோ நம்ம எதுவும் ஆர்டர் பண்ண அந்த மூலம் எனக்கு இருந்துச்சு ஸோ ஒரு பல்காக ஆர்டர் பண்ணி மேபி ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எனக்கு இல்லை எங்கள் வீட்டில் ஆர்டர் பண்ணோம் ஸோ ஒரு ட்ரெஸ் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டேன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட அதோட ஃபேப்ரிக் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் கேட்டேன் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இதோட இந்த பர்டிகுலர் ட்ரெஸ்ஸோட வேற இமேஜஸ் இருக்கா வேற ஆங்கிள் இமேஜஸ் ஒரு சம்திங் வேற ஏதாவது இருக்கா அதோட ஃபேப்ரிக் என்னன்னு கேட்கறதுக்காக கேட்டப்ப அவங்க இல்லைன்னு நாங்கள் அப்பவே நான் உஷாராயிருந்துருக்கோம் நான் ஆகலை ஸோ என்ன பண்ணேன் ஓகே இது என்ன ஃபேப்ரிக்னு கேட்டப்ப அவங்களே சொன்னாங்க திங்க் ஒரு ஏதோ ஃபேப் ஜார்ஜெட் ஃபேப்ரிக் சம்திங் என்னமோ சொன்னாங்க அது நான் ஆட் பண்ணுறேன் அந்த டெக்ஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க அண்ட் அந்த பேஜோட லிங்க்குமே நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஸோ அந்த மாதிரி சொன்னாங்க நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆர்டர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் ட்ரெஸ் நான் ஆர்டர் பண்ணேன் நல்லா இருந்துச்சு ஸோ ஆர்டர் பண்ணேன் ஆர்டர் பண்ணி அங்கே ஒரு லிஸ்ட்டெல்லாம் அனுப்பி அதில் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ண சொன்னாங்க அதுக்கு முன்னாடி இந்த ரீஃபண்ட் எல்லாம் இருக்கான்னு கேட்டேன் ரீஃபண்ட் இருக்குது ரிட்டர்ன் பாலிசி இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஓகே அப்படி தான் ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா கூட அது ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் ஆர்டர் பண்ணேன்
ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு எல்லா அட்ரஸும் ஃபோன் நம்பர் எல்லாமே அனுப்பிவிட்டேன். 5 to 7 days ஆர்டர் வந்துடும், வீட்டுக்கு டெலிவரி ஆகிடும். சரி ஓகே சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்டேட் லைக் ஸ்டே அப்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சாரி, ஸ்டே கனெக்டட் ஸோ தட் யூல் ரிசீவ் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஓகே டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 2 days முன்னாடி நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன அப்டேட்டுன்னு கேட்டப்போ ஆன் த வே அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதேமாதிரி அவங்க சொன்ன டைம் பீரியடுக்குள்ளேயே டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆனக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தா நான் ஆர்டர் பண்ணதுக்கும் அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு பயங்கர ஒரு டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. டோட்டலி எனக்கு அது ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப், ஒரு அப்போசிட்டாக இருந்துச்சு. அந்த ட்ரெஸ் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், உங்களுக்கு நான் அதோட ஃபோட்டோவும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, வாட் ஐ ஆர்டர் திஸ் இஸ் வாட் ஐ காட் அப்படிங்கிறது நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். டோட்டலி வேறு கலர், கொஞ்சம் இது நான் ஆர்டர் பண்ணது கொஞ்சம் திக் கலராக இருந்துச்சு, கொஞ்சம் லைட் கலராக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் சேம் கலர் தான், ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபுல் எம்ப்ராய்டரி டிஃப்ரெண்ட், ஒர்க் டிஃப்ரெண்ட், ஷாலில் இருக்கிற ஒர்க் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா பிகாஸ் எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் பண்ண வேணாம், எப்பவும் போல் மிந்த்ரா அமேசான் லைக் மிந்த்ரா ஆஜியோலாம் நமக்கு ஃபேமிலியரான ஆப், அதிலெல்லாம் கரெக்டாக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அதிலே ஆர்டர் பண்ண சொன்னாங்க. பட் நான் தான் இன்ஸ்டாகிராம் நல்லாயிருக்கும், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டில் அந்த பர்டிகுலர் பேஜ் இப்போவும் சொல்கிற நிறைய ஜெனியூனான நிறைய பேஜஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் அவங்களுக்கு எல்லாமே ஜெனியூனாக டெலிவரி ஆகிற பேஜஸும் இருக்கும். பட் இந்த மாதிரி சர்டன் ஃபோர்ஜரி பேஜஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ண எனக்கு பயங்கர பக்கம் இருந்துச்சு. சரி ஓகே, அப்போ எனக்கு ஒரு ரிலீஃபாக இருந்தது என்னென்னா, ஓகே ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லைன்னு எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, இல்லை இவனால தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்காகவே ஓகே ரிட்டர்ன் எடுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு உடனே டெக்ஸ்ட் பண்ணேன். இந்த பர்டிகுலர் திங் நான் ஆர்டர் பண்ணது எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு, அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2 to 3 days டெலிவரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக கேட்டேன், டெலிவரி இருக்குன்னு சொன்னீங்க எப்படி டெலிவரி பண்ணுவீங்கன்னா, ஒரு 2 டேஸ்க்குள்ளே டெலிவரி, என்னோட டெலிவரி அசிஸ்டண்ட்டே வந்துட்டு உங்ககிட்ட ரிட்டர்ன் வாங்கிட்டு போயிடுவாங்க, கேஷ்பேக்கும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஒரு 2 days ஆச்சு அவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸே கிடையாது. அப்புறம் நான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க என்னோட மெசேஜ் கூட பார்க்க மாட்டாங்க, ஆன்லைனில் இருப்பாங்க. பட் ரெஸ்பான்ஸ். ஸோ எனக்கு கொஞ்சம் பயமாயி ஒரு நாள் மார்னிங் நான் கால் பண்ணேன். அந்த லிங்க் வரும்போதே அதில் வந்து நோ கால்ஸ் வாட்ஸ்அப் ஆன்லி அப்படி தான் இருந்துச்சு. இட்ஸ் ஸ்டில் ஓகே அப்படின்னு சொல்லி கால் பண்ணேன். கால் பண்ணப்போ அவங்க பயங்கர எனக்கு ஒரு ஷாக், பிகாஸ் எனக்கு அது தெரியல, நான் நிறைய யோசிச்சிருக்கணும் போல் என்னது. அது ஆக்சுவலி ஒரு நார்த் இந்தியன் பேஜ், நார்த் இந்தியனோட சேல்ஸ் பேஜ் தான், ஹிந்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பின்னாடி நிறைய நாய்ஸ், நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு கிக்லிங் நாய்ஸ்லாம் கிடச்சி எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. நம்மளை ஓட்டுறாங்களோ கலைக்கிறாங்களோ அந்த ரேஞ்சுக்கு யோசிச்சு ஒரு பயத்தில் நானே அவங்களே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கிடச்சிட்டேன், அப்பா கால் பண்ணி பேசினப்போ மண்டே, இப்போ நான் தேர்ஸ்டே தான் அந்த கால் பேசுகிறேன்னா, மண்டே ரிட்டர்ன் பண்ணிடுறோம், ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம், உங்கள் கேஷ்பேக்கும் கொடுத்துருவோன்னு சொன்னேன். ஓகே மண்டே அவங்களுக்கு ப்ராடக்டோட பிக்கெல்லாம் அனுப்புங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் ரெண்டோட பிக்கும் எடுத்து அனுப்புனேன். அது அந்த வாட் ஐ ஆர்டர் திஸ் இஸ் வாட் ஐ காட் அப்படிங்கிற ஒரு பிக் எடுத்து அனுப்பினேன். அனுப்பிட்டு அவங்க ஓகே மண்டே ரீஃபண்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே மண்டே ஆயிரும், மண்டே ரீஃபண்ட் ஆயிரும்ங்கிற ஒரு பிக்கில் இருந்தேன். அகெயின் மண்டே ரீஃபண்ட் ஆகலை, அவங்க ஒரு டெக்ஸ்ட் வந்துச்சு டியூஸ்டே நமக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்ணும்போது என்னோடய மெசேஜ் பார்க்கல, என்னோட இன்ஸ்டாகிராமில் என்னோடய ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுவுமே இல்லாமல் நான் வாட்ஸ்அப் கால் பண்ணேன், நார்மல் கால் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ், எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணால் இதை பற்றி கேட்டால் கட் பண்ணி வேறு விட்டாங்க. ஸோ பயங்கர அதுலேயே தெரிஞ்சிச்சு இது ஒரு பக்கா ஸ்கேம் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, மேபி ஒரு 1800 ப்ராடக்ட் வாங்கும்போது 1800 ப்ராடக்ட் தான், ஸ்டில் மேபி நிறைய பேர் இதனால் ஒரு பிக் லாஸ் ஃபேஸ் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, ரொம்ப வேற இருக்கணுங்கிற இன்றைக்கி நமக்கு 1800 நிறைய பேருக்கு நாளைக்கு யாருக்காவது வேறு ஒரு பல்க் அமௌண்ட் போகலாம். பிகாஸ் அங்கே நிறைய வெட்டிங் ட்ரெஸ் அந்த மாதிரி நிறைய மேபி அதெல்லாம் கொஞ்சம் நல்ல காஸ்ட்யூம்ஸ் இருக்கலாம். எனக்கு என்னோட மை பேட் லக் ஒரு நல்ல காஸ்ட்யூம் கிடைக்கல. சரி இப்போ அது எதுக்குமே யூஸ் கிடையாது, பிகாஸ் அதோட க்ளோத்தே ரொம்ப ஒரு நான் உங்களுக்கு அது காட்டுறேன், ரொம்ப எனக்கு அது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்வியஸ்லி இப்போ நிறைய நம்ம பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் யூடியூப்லையும் சரி எல்லாத்துலையும் நம்ம பார்க்குறோம். லைக் இந்த படக்கன்ஸ், இப்போ அந்த லைக் என்ன சொல்கிறது, ஸோ கால்ட் வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய அவங்களோட இதெல்லாம் பார்க்கணும். சார் அதே மாதிரி ஒன்று ஃபேஸ் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்த்துருக்கேன். ஸோ நம்ம யாருமே நினைக்க மாட்டோம் நம்மளும் இப்படி ஒரு இடத்துல போயிட்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏதோ ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின்லி இன்ஸ்டாகிராம் பேஜஸில் ஆர்டர் பண்ண முன்னாடி ரொம்ப மேக் ஷுர் யூ ஆர் வெரி ஃபிக்ஸ்ட், இது கொஞ்சம் கரெக்டான ஒரு ஜெனுவனான பேஜ் தான் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அதில் ஆர்டர் பண்ணுங்க. அண்ட் எப்போவுமே நான் வந்து பர்சனலி
எல்லா எந்த பேஜில் பார்த்தாலும் சிஓடி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான். நான் ஆன்லைன் பேமெண்ட்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண மாட்டேன். எல்லாமே சிஓடி இருக்கான்னு பார்த்துட்டு தான் மற்ற நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போவேன். ஸோ அதேமாரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எப்பவுமே ரொம்ப இது ஒரு சின்ன ஸ்கேம்னு கூட சொல்லலாம். மேபி நிறைய இடத்துல நம்மளோட கேஷ் கூட போகும், இதுலேயும் அப்படி தான் போச்சு. பட் ஏதோ ஒரு ப்ராடக்டாச்சும் கையில் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட்லாம் பண்ண நமக்கு சம்டைம் வராது. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டேன், நிறைய இதுவும் பார்த்தேன். நான் நிறைய ரீசெண்டாக அதெல்லாம் எனக்கு மைண்டில் தோணலை. நமக்கும் இப்படி ஒன்று நடக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ யாருக்கு வேணால் எப்படி வேணால் நினைக்கலாம், நடக்கலாம். ஸோ ப்ளீஸ் பி சேஃப், கொஞ்சம் அவேராக இருங்க. எந்த ஷாப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பே பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிங்க. எந்த பேஜ் வந்தாலும் ரிட்டர்ன் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டுக்கோங்க. ஷியோரிட்டியாக அவங்க சொன்னாங்கன்னா கோ ஃபார் இட், ஆர் எல்ஸ் ப்ளீஸ் வேண்டாம், அதை ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ. ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கன் கிளிக் பண்ணி பக்கத்தில் போட்டு ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். எல்லாமே